அனைவருக்கும் வணக்கம். என்ற நிமிஷங்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். எல்லா பல்கலைக்கழகங்களும் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இது போன்ற எல்லா பல்கலைக்கழகங்களும் அதனுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை இப்போ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸில் கண்டிப்பாக கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முக்கியமாக எக்ஸாமினேஷனை ஆன்லைனில் எப்படி எழுத போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முதன்முறையாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த எக்ஸாமினேஷனை ஆன்லைனில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸை எப்படி எழுதி முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியான முழு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அழகப்பா யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும், அது காரைக்குடி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அதற்கான தேர்வுகள் வந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி துவங்க இருக்கிறது. ஸோ அதில் இருந்து ஆரம்பித்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. அந்த தேர்வு தினம் எது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த தேர்வு தினம் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அநேகமாக 2018க்கு முன்னாடி நீங்கள் முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, அல்லது பிஜிடிசிஏ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களோட எக்ஸாமினேஷன் டேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, இது போன்ற எல்லாருமே படிக்கக்கூடிய எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்டபிள்யூ, இது போன்ற பர்டிகுலர் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கும் வந்து இந்த தேர்வு தேதி பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சரியான தேதியான செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் அல்லது ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களோட டேட்டா பர்த் போட்டிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11ஆம் தேதியிலேருந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 14ஆம் தேதி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து காலையில் ஒரு டெஸ்ட், மதியில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேர்வு நடந்தாலும் கூட இதை நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் நடக்கிறதுனால சரி இது என்ன ஓப்பன் புக் சிஸ்டமா, இது எப்படி எக்ஸாமினேஷன் எழுதணும், யாராவது நம்மளை வாட்ச் பண்ணுவாங்களா, என்ன மால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணினா ப்ராப்ளம் வரும், ஏதாவது வந்து அப்லோட் பண்ணுறதுல பிரச்சனை வந்துன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைமே எழுதுனவங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறை எழுதுறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இது செப்பரேட்டாக வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ என்ன உங்களுக்கு தகவல் தேவையோ அதை வந்து நிச்சயமாக நான் சொல்கிற வீடியோவில் இதில் நிச்சயமாக இருக்கும். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டியோட தேர்வு தேதி 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு 21ஆம் தேதியாக இருக்கலாம். தேர்வு தினம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் காலையில் இருக்கக்கூடிய தேர்வும், மதியம் வந்து 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கிற தேர்வும் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். அது உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், அல்லது நோடல் ஆஃபீஸர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வந்துடும். 9 மணிக்கு நீங்கள் வந்த உடனே இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி அதை முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொபைல்லே அப்படியே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க 10 மணிக்கு தான் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாலும் கூட 9 மணி 5 நிமிஷத்துக்கு டவுன்லோட் பண்ணால் உடனே நீங்கள் எக்ஸாமினேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, 2 மணியாக இருக்கும் பட்சத்தில் 1 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த 1 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா 1:30 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படியாக இருந்தாலும் சரி மதியம் 1 மணிக்குள்ளார காலையில் எக்ஸாம் முடிஞ்சிடணும், ஈவினிங் எக்ஸாம் இருந்தால் 5 மணிக்குள்ளார முடிஞ்சிடணும். அப்லோட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கேம் ஸ்கேனர் கூட இருக்கலாம். ஸோ அந்த கேம் ஸ்கேனர் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை கிளியராக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஒவ்வொரு பேஜுமே வந்து வரிசையாக வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ரண்ட் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு 4 பேப்பர் அல்லது 5 பேப்பர் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பரையும் அவங்க 40 பக்கம் எழுத சொல்கிறாங்க. ஸோ 5 பேப்பர் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா 200 A4 ஷீட்டு உங்கள் கையில் இருக்கணும், ஃப்ரண்ட் ஷீட் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஷீட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இதோட சேர்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து A4 சைஸு இந்த ஜெராக்ஸ் பேப்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. சிங்கிள் சைடு தான் நீங்கள் எழுதும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் மார்ஜின் கட்டம் நீங்கள் விடுவீங்க, அந்த மார்ஜினுக்கு வந்து மார்க் பதிவு பண்ணுறதுக்கான இது இருக்கணும். மேலே வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய சிக்னேச்சர் அது இருக்கணும். கீழேயும் அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர், சிக்னேச்சர் இருக்கணும். இடையில் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் எழுதணும். 40 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 40 பக்கத்தை தாண்டக்கூடாது. ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன்.
இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் அஞ்சு பேப்பர் எழுதிங்கனாக்கா அதை நூல் போட்டு, அதாவது பஞ்சிங் மிஷினில் ஓரத்தை வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு நூல் போட்டு நான் ஃப்ரண்ட் ஷீட்டை வச்சு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ அஞ்சு பேப்பர் உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும், 11ஆம் தேதிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அதை ஃப்ரண்ட் ஷீட்டை ஃபில் பண்ணி நீட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியாகவும் இருக்கும். கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவே முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிறது. இது வந்து ஓப்பன் புக் சிஸ்டம் தான், இது யூனிவர்சிட்டியில் வந்து யூஜிசியே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் புக் சிஸ்டமே வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் புக் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் புக்கை பார்த்து எழுதுறதீங்களோ அல்லது எப்படி எந்த சோர்ஸில் எழுதுறீங்களோ நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எழுதக்கூடியது வந்து அந்த 40 பக்கத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 அல்லது 6 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு அதை தாண்டி எழுதுகிற மாதிரி போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ கிடைச்ச பக்கத்தை திருப்பி வச்சுக்கிட்டு பார்த்து 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 எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது தவறான அணுகுமுறை, அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்பாக பாயிண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறீங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ அதை உங்களால் கிராஸ் பண்ணி படித்து எழுதுறீங்க அப்படிங்கிறத தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அதை சரியாக பண்ணுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேப் ஸ்கேனர்லையோ அல்லது டாக்குமெண்ட் ஸ்கேனர்லையோ கிளியராக ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த ஒட்டுமொத்தமாக 40 பக்கத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு 100 MB தாண்டக்கூடாது. ஸோ அந்த ஃபைல் வந்து PDF ஃபைலாக இருக்கணும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே அனுப்பிச்சிடும். 1 மணிக்கு எக்ஸாம் முடிக்கிறீங்க, 2 மணிக்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி 5 மணிக்கு முடிக்கிறீங்க, 6 மணிக்குள்ளே அனுப்பிச்சிடும். அதே போல் அந்த டேவே, அந்த சேம் டேவே நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை அந்த நோடல் ஆஃபீஸர் கைக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். அது நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அவரோட தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க எப்படி உங்களுக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அல்லது கொரியர் அனுப்ப சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். ஸோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அவங்க கையில், நோடல் ஆஃபீஸர் கையில் போய் சேர்ந்துடணும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து அனுப்ப போகும்போது அந்த ஆன்சர் ஷீட் அனுப்புறீங்க இல்லையா, அதில் வந்து மேலே வந்து ரேப்பர் ஷீட் இருக்கு இல்லைங்க, அந்த புக் கவர் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே நேம் இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், உங்கள் மொபைல் நம்பர் இருக்கணும், கிளியரான அட்ரஸ் இருக்கணும், என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட் அனுப்புறீங்க அப்படிங்கிறதையும் எழுதிருக்கணும். சப்ஜெக்ட் டைட்டில் எழுதிருக்கணும், சப்ஜெக்ட் கோட் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் டைட்டில் எழுதிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு என்ன ஹால் டிக்கெட் வந்துருக்குதோ அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுறதுல எந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதாவது வந்து தாராளமாக நீங்கள் கேட்கலாம். குறிப்பாகவே நாங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியோட ஸ்டடி சென்டர் எங்ககிட்ட வந்து அட்மிஷன்ஸ் பண்ணலாம். நாங்கள் எல்லா அட்மிஷன் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த புக்ஸ், ஐடி கார்டு எல்லாமே யூனிவர்சிட்டியிலேருந்து வரவழைச்சி கொடுத்துருக்குறோம். அதே போல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி ப்ரிஃபரபிள் யூனிவர்சிட்டி, அது கேட்டகரி 1 இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனாக்கா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர் வழியாக உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தருவோம். எளிமையான முறையில் அட்மிஷன் பண்ணி அதற்கான புக்ஸ் அண்ட் ஐடி கார்டு இம்மீடியட்டாக வாங்கி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கிறதுக்கு 9943866671 அப்படிங்கிற அந்த என்னோட நம்பரில் டைரெக்டாக பேசி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அழகப்பா யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சேர்ந்துக்கிறேன். என்றும் இனிய வச்சு.